நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பேசினாலே மொபைலில் தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வந்து மொபைலில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பேசினாலே போதும் தமிழில், ஆட்டோமேட்டிக்காகவே தமிழில் டைப் பண்ணிக்கும். வாங்க அந்த ஆப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ எப்படி தமிழில் பேசினாலே டைப் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஜிபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஜிபோர்டு வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இந்த கீபோர்டு வந்து கூகுளோடது தான். ஒரு சில மொபைலில் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த கூகுள் கீபோர்டு இருக்கும், ஒரு சில மொபைலில் இருக்காது. இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி நான் யூஸ் பண்ணுறங்கிறத சொல்கிறேன் நான். அதாவது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் உட்காந்து தமிழில் டைப் பண்ணிகிட்டு இருக்கின்ற அவசியம் இல்லை, பேசினாலே போதும் அதாவது தமிழில் டைப் பண்ணிக்கும். தமிழில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனேபிள் இன் செட்டிங்ஸ் கேட்கும், அதாவது டிஃபால்ட் கீபோர்டு தான் வச்சுக்கிறீங்களான்னு கேட்கும். செட்டிங்ஸில் போய்க்கு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு இன்புட் மெத்தட் போய்க்கோங்க. சாம்சங் கீபோர்டு இருக்கும், அதாவது சாம்சங் மொபைல் வச்சுருக்கோங்க, சாம்சங் டிஃபால்ட்டாக சாம்சங் கீபோர்டு தான் இருக்கும். மற்ற எந்த மொபைல் வச்சுருக்கோம் அந்த கீபோர்டை மாற்றிட்டு ஜிபோர்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ லாங்குவேஜஸில் போய்ட்டு ஆட் கீபோர்டு கொடுத்து தமிழ் லாங்குவேஜும் சேர்த்துக்கோங்க. வாய்ஸ் டைப்பிங் போய்க்கோங்க, அதில் தமிழ் ஆன்லைன் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. எப்படி நம்ம தமிழில் டைப் அடிக்கணுங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ பாருங்கள், கீழே அந்த உருண்டை மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் கீபோர்டு மாறிக்கும். பாருங்கள், இப்போ இந்த மேலே வந்து அந்த கீபோர்டில் டாப்பில் ரைட் சைடில் வந்து வாய்ஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க பாருங்கள், பேசின உடனே வந்துருச்சு பாருங்கள். நண்பர்கள் அனைவரும் சாப்பிட்டாச்சா பாருங்க வருது பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க, இது தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.